வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சுண்டக்காய் வத்தல் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வத்த குழம்புக்கு தனியாகவும் நம்ம சாப்பாட்டுக்கு வறுக்கிறதுக்கு தனியாகவும் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுண்டக்காவை காம்பெல்லாம் இருக்கும் பாருங்க, காம்பெல்லாம் எடுத்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாத வச்சிருக்கேன். தண்ணி இருக்க கூடாது. நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே உரிச்சு தண்ணி வடிக்கிட்டு வச்சோம்னா தண்ணியெல்லாம் சுத்தமா வடிஞ்சிரும். இப்ப நான் சுண்டக்காய தட்டி வத்தல் போட போறேன் பாருங்க. சுண்டக்காவை இந்த மாதிரி ஒரு கனமான வெயிட்டா வெயிட் உள்ள ஏதாவது ஒன்னு இருந்தாலும் சுத்தில இல்ல இந்த மாதிரி உரல் அந்த கல்லை வச்சு இப்படி தட்டுனா இப்படி சவுண்ட் பத்திலாம் ஒரே தட்டு தட்டா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். விதை வெளியே வராத லைட்டா இப்படி தட்டினா போதும் அந்த உடையிற மாதிரி. சுண்டக்காய் எல்லாத்தையும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டி தட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் நான். இப்ப வந்து இது தயிர தயிர்ல போடுறதுக்கும் இது உப்புல போடுறதுக்கு தனித்தனியா ரெண்டையும் பிரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம இப்ப தயிர்ல எப்படி போடுறதுன்னு பாக்கலாம். இப்ப நம்ம இந்த பாத்திரத்துல இந்த சுண்டக்காயை அள்ளி போட்டுக்கலாம். நம்ம சுண்டக்காய் எவ்வளவு கிடைக்குதோ அது மாதிரி நிறைய இருந்தாலும் செய்யுங்க, கொஞ்சமா தான் செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து செஞ்சாலும் காய வச்சு காய வச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாரு நான் கிடைச்சது இது செஞ்சுருக்கேன் நான். இப்போ வந்து இதில் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் பாருங்கள் நல்லா பசுமாட்டுக்கு தயிர் வாங்கி நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்க. நல்லா கெட்டியாக இருக்குது, தண்ணி ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம ஒரு கலக்கிக்கலாம். இந்த தயிர் கெட்டியாக இருக்கனால இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலக்கிறதும் நல்லாயிருக்கும். சுண்டைக்காயில் அந்த உள்ள பருப்பெல்லாம் ஊறுற மாதிரி விதைகள்லாம் போகும் உப்பு சேர்ந்து செஞ்சு ஊற வைக்கிறனால. இந்த மாதிரி நல்லா முதல் கலக்கிக்கலாம் கட்டி இல்லாத. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றலாம் வெறும் தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் பாருங்க. இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிருச்சுனெல்லாம் இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த சுண்டைக்காய்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தயிர் ஊற்றிக்கலாம். இந்த பாருங்க கரெக்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் ஊத்திக்கணும் போதும். இப்ப வந்து உப்பு சேர்த்து ஒரு கலக்கி கலக்கி வச்சிருவோம். உப்பு ரொம்ப போட வேணாம், நம்ம எப்போது சாப்பாடு எப்படி போடுறோமோ அதை மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னாக்கா ரொம்ப உப்பா இருந்தா அதை சாப்பிட முடியாது சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டுக்கும் போது. ஆனா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டக்காவை தயிர் வத்த ரெடி ஆயிருச்சு. இப்ப தயிர் உப்பு போட்டு சுண்டக்காய நல்லா கலக்கி வச்சிருக்கிறேன். சுண்டக்காய் முழுகிற அளவு நம்ம தயிர் ஊத்தி வச்சுக்கிட்டோம்னா அது ஊற ஊற கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம மூடி வச்சுக்கலாம். இன்னைக்கு போட்டுட்டேன், நாளைக்கு எடுத்து வெயில காய வைக்கணும். அப்ப அடியில கொஞ்சம் மோர் இருக்கும் தயிர், அந்த காஞ்சது எடுத்து சாயந்தரமா இதுல போட்டு திரும்ப மூடி வைக்க. அது மாதிரி மூணு நாளைக்கு செஞ்சோம்னா அந்த உள்ள இருக்க தயிர் எல்லாம் ஊறி சுண்டக்காய் மட்டும் தனியா இருக்கும். அப்ப எடுத்து திரும்ப நல்லா ஒரு வாரத்துக்கு காய வைக்கணும். கலகலகலன்னு காஞ்சிருக்கும். நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம வெறும் வத்தல் வத்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வத்தல் செய்ய போறோம். இதுல வந்து உப்பு மட்டும் போட்டா போதும், அரை உப்பு போடணும். ஏன்னா குழம்புல போடும் போது குழம்புலயும் உப்பு போட்டிருப்போம் வத்த குழம்புல, அதனால இது அரை உப்பு போட்டா போதும் பாருங்க. கொஞ்சமா போட்டுக்கலாம், அவ்வளவுதான் போதும். இதை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு இதையும் ஊற வைக்கணும் மூணு நாளைக்கு. உப்பு கரையறதுக்கு லைட்டா தண்ணி ஊத்திட்டோம்னா உப்புல சுண்டை வத்தல்ல சேர்ந்துக்கும். இன்னும் கொஞ்சம் லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சுண்டக்காய் எல்லாம் ஒன்னா இருக்குது. இது வந்து உப்பு கரைய கரைய இன்னும் தண்ணி விடும் இது சுண்டக்காய், அதனால தண்ணி ஜாஸ்தி ஊற்ற வேணாம். இப்படியே ஊத்தி மூடி மூடி வச்சிட்டோம்னா நாளை காலையில எடுத்து வெயில காய வைக்கணும். முழுகிற மாதிரி சுண்டக்காய் இருக்கு பாருங்க, தண்ணியில முழுகிற மாதிரி. இந்த மாதிரி வச்சுக்கிட்டா ஊறுறதுக்கு கரெக்டா இருக்கும். இதை எடுத்து வச்சு மூடி வச்சிட்டோம்னா நாளை காலையில வெயில் எடுத்து இதை அள்ளி இப்படி அள்ளி தனியா எடுத்து காய வைக்கணும். தண்ணி அடியில இருக்கும், அது அப்படியே இருந்தா சாயந்தரமா இதுல போட போட்டு ஊற வைக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம் நம்ம. இப்ப இந்த சுண்டக்காவை உப்புல போட்டு ஊற வச்சிருக்கிறேன். முதல் நாள் மதியானம் நல்லா அரிஞ்சு போட்டு நைட்டு ஃபுல்லா ஊறிச்சு, மறுநாள் காலையில எடுத்து பாருங்க காய வைக்கிறேன்.
இதே மாதிரி ஒரு சில்வர் ட்ரேலையாச்சும் இல்லை சில்வர் தாம்பளம் சில்வர் தட்டு இந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்து போட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் எடுத்து காய வச்சிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிடும். தனித்தனியாக வர மாதிரி காய வைக்கணும். தண்ணி பாருங்கள், அந்த உப்பில் ஊறின தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இதில் வந்து சாயந்தரம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஊற வைப்பேன். நாளைக்கும் அதே மாதிரி எடுத்து காய வச்சிட்டோம்னா கொஞ்சம் குறை தண்ணி கொஞ்சமாக இருக்கும். அதுலேயும் திரும்ப போட்டு காய வச்சு எடுத்திங்கன்னா சுத்தமாக வத்திரும். அதுக்கப்புறம் எடுத்து திரும்ப நல்லா காய வச்சு கலக்கலன்னு காய வச்சு எடுத்துடணும். அடுத்து நம்ம இந்த மோரில் ஊற வச்சு சுண்டைக்காயை பார்க்கலாம். இந்த சுண்டைக்காய் வந்து மோரில் உப்பு போட்டு காய ஊற வச்சுருக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான், முதல் நாள் ஊற வச்சு மறுநாள் காலையில் காய வைக்கிறேன். காய்ஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி சாயந்தரம் எடுத்து அதே தண்ணியில் அந்த மோரை எடுத்து ஊற வைக்கணும். அதே மாதிரி சில்வர் தாம்பளத்தில் கொஞ்சம் பெரிய தாம்பளத்தில் எடுத்து போட்டு காய வச்சோம்னா தனித்தனியாக காய வச்சோம்னா சீக்கிரம் காய்ஞ்சிரும். சுண்டைக்காயை நல்லா கையில் எடுத்து மோர் வடிகட்டின மாதிரி நல்லா புளிஞ்சு வடிகட்டணும். ஊற வச்ச மோர் இன்னும் மிச்சம் இருக்குது பாருங்கள். சாயந்தரமும் இந்த சுண்டை வத்தை நல்லா காய்ஞ்சோன்னு திரும்பவும் நம்ம எடுத்து இதில் போட்டு ஊற வச்சோம்னா ரெண்டு நாளைக்கு இன்னும் சேர்ந்தாப்புல ஊற வச்சோம்னா அது காய்ஞ்சிரும். மோர் நல்லா வச்சதுக்கப்புறம் திரும்ப எடுத்து நம்ம வத்தலாம் காய வைக்கணும். நல்லா காய்ஞ்சி எடுத்துட்டோம்னா வறுத்து சாப்பிடவோ அந்த ஊர் வத்த குழம்பு சாப்பிடவோ நல்லாயிருக்கும். இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து மோரில் போட்ட சுண்டைக்காயை நல்லா காஞ்சி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வந்து மூணு நாள் ஆச்சு. ஏன்னா இப்போ வெயில் ஜாஸ்தி அடிக்கிறதுனால மூணு நாளில் மோர் நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு. அதை ரெண்டு நாளில் காய வச்சு எடுத்தோன்னா நல்லா கலகலன்னு காஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து என்ன நீங்கள் செய்யும் போது வந்து மோர் எதுவும் ஜாஸ்தி ஆகிடுச்சு அடியில் இருந்ததுன்னா நாள் கணக்கு வேணாம். அந்த மோர் எத்தனை அளவு வத்துதோ அதே மாதிரி அந்த சுண்டைக்காயை போட்டு போட்டு காய வச்சு எடுத்து காய வைங்க. நல்லா உறிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எடுத்து வெயில் நல்லா காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கலகலன்னு வந்துடும். அதே மாதிரி தான் இந்த உப்பில் போட்ட சுண்டைக்காவும் அரை உப்பு போட்டு நான் சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வத்த குழம்புக்கு செய்கிறதுனால அதே மாதிரி தான். இதை வேறு எந்த மாற்றமும் இல்லை. அந்த தண்ணி வத்த 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 சுண்டைக்காய் எடுத்து வெளியே வெயிலில் காய வச்சு திரும்ப போட்டு போட்டு காய வச்சுட்டு தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு சில்வர் பாத்திரத்தில் எதுலேயோ ட்ரேயில் ஏதாச்சும் போட்டு நல்லா காய வச்சிங்கன்னா நல்லா கலகலன்னு காஞ்சிரும். அவ்வளோதான். இது ரொம்ப வேலை இருக்காது, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வந்து குழந்தைங்கள் நம்மளோட பொண்ணுங்களுக்கு வடகாப்பு செஞ்சோம்னா அப்போ சுண்டைக்காய் வத்து எல்லா இடத்துலையும் வைப்பாங்க கட்டு சாதத்துக்கு. நம்ம வெளியே வாங்கினோம்னா டேஸ்ட் இருக்காது, ருசி இருக்காது. அதனால நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நீங்கள் சுண்டை வத்த மோர் வத்தல வந்து அந்த மாதிரி செஞ்சு வடகம் வறுத்து எடுத்துகிட்டு போகலாம் கட்டு சாதத்துக்கு. இது வந்து நம்ம வத்த குழம்பு செய்கிறதுக்காக அந்த அரை உப்பு போட்டு வச்சுருக்கிறேன் நான் இது வத்த குழம்புக்கு. இதே மாதிரி தான் கொத்தரை வத்தலும் செய்வாங்க. நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு நாளைக்கு, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.